பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலையில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சார், அதான் இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் அவங்க 7 பேர் விடுதலையை தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும் சொல்லிருக்காங்க சார். தமிழக அரசு நிலைப்பாடு என்ன? தமிழக அம்மா என்ன எடுத்தாங்களோ அந்த முடிவு தான் சார். ஒண்ணு நம்ம தீர்ப்பை பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் லீகல் ஒப்பன் வாங்கிட்டு அது முதலமைச்சர் முடிவு எடுப்பாரு. ஏற்கனவே அம்மா என்ன எடுத்தாங்களோ அந்த முடிவு தான். விடுவிக்கிறதுல தமிழக அரசு உறுதியா இருக்குங்க சார். அதுதானே நாங்க சொல்றோம், அம்மா அதுதானே சொன்னாங்க. அம்மா என்னத்தாங்களோ அதுல என்ன மாற்றம் கருத்து கிடையாது. என்ன சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கான்றத நம்ம முழுமையா படிச்சு பார்த்து அதுக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கி பார்க்கணும். அது என்னன்னு பார்க்கணும், பார்க்காம சொல்ல கூடாது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.